ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக என்ன பேசுறது, ஏன்னா ஆடியோ ரிலீஸ்லேயும் நிறைய பேசிட்டோம், அப்புறம் நிறைய என்ன சொல்கிறது, இந்த டிவி ஷோஸ் இதெல்லாத்துலையும் நிறைய பேசிட்டோம், படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டோம். அப்படின்னும் பொழுது அவர் தான் சொன்னார், ப்ரோ சொன்னார், வி டிவி இங்கே வந்துட்டு படத்தினுடைய ரிலீஸை பற்றி பேசு அப்படின்னாரு. சூப்பர் மேட்ரு ப்ரோ, பேசிடலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து அவர் பேசிட்டு போயிட்டார் எல்லாத்தையும். அப்புறம் எதுக்கு எனக்கு சொன்னேன்னு தெரியல. ஓகே ஓகே, அது ரிஹர்சல் பார்த்துருக்கேன் என்கிட்ட சொல்லி. ஸோ இன்றைக்கி இருக்க சூழ்நிலை, இப்போ வீட்டு சார் சொன்ன மாதிரி படம் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஈஸியான விஷயம், ஆனால் அதை ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது இப்போ நான் ப்ரொடியூசராக தெரிஞ்சுட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் லட்டு பண்ணேன், கனால் எடுத்தின ஆசையாக, அது ராம்நாதன் சார் தான் ப்ரொடியூசர், லைன் ப்ரொடியூசர், வல்லவனுக்கு புள்ளும் மாயுதம், நான் வந்துட்டு லைன் ப்ரொடியூசர், ப்ரொடியூசர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிவிபி. ஸோ நான் படம் பண்ணி கொடுப்பேன் அவ்வளோதான். ஸோ என்னோடய ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கும், நான் படம் பண்ணி கொடுத்துருவேன், அவங்க ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் அவங்களுடைய பொறுப்பு. ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ ஹேண்ட்மேட் ஃபிலிம்ஸ் படம் ப்ரொடக்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னும்போது தான் அதனுடைய கஷ்டமும் பெயினும் தெரியுது. எவ்வளோ என்ன சொல்கிறது, எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது, ஒரு டேட் பிடிக்கிறதுலேருந்து ஒரு ஒரு டைட்டில் பிடிக்கிறதுலேருந்து. அதான் நான் சொன்னேன், ஏதாச்சும் வந்துட்டு எல்லோரும் இடம் வாங்கி போடுறாங்களோ இல்லையோ, இடம் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ இல்லையோ, ப்ரொடியூசர் யூனியனில் போய்ட்டு ஒரு பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுறாங்க. எந்த பேர் சொன்னாலும் அது ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு பேராக இருக்குது. சும்மா நீ ஏன்டா என்ன கூப்பிட்ட அப்படின்னா அதுவும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க, சார் ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆகிடுது சார்ன்றாங்க. ஸோ பேர் டைட்டில் வைக்கிறதுலேருந்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப 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 போராட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. அதாவது நான் வந்துட்டு அதான் சொன்னேன், என்னோடய டீம் முருகனானந்த் என்கிட்ட டைரக்டர், என்னோடய ரைட்டர்ஸாக இருந்தாங்க, என்னுடைய மிகப்பெரிய பலம், என்னுடைய எல்லாமே அவங்க தான். ஏன்னா நான் ஒரு ஒரு பஞ்சு பேசுகிறேன் இல்லை ஒரு டைலாக் எழுதுறேன், எல்லா படத்துலையும் என்னுடைய இன்புட்ஸ் எல்லாமே அவங்க தான். அவங்களோட சேர்ந்து சேது, மாரண்ணன், அப்புறம் குணா, உதயண்ணன், அப்புறம் சுந்தர், எல்லாருமே சுந்தர் டீம் தான். அப்போ அவங்க நான் டைரக்ஷன் பண்ணுவீங்க, நீங்கள் எனக்கு டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னால் நம்ம பண்ணலாமே, இப்போ பண்ணலாமே, இப்போ பண்ணலாம்னு. அதாச்சும் தான் நான் ஒரு விஷயம் சொன்னேன், நம்ம முதல்ல வேகமாக முன்னேறணும், வேகமாக நம்பர் ஒன்னுக்கு வரணும்னா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஸ்லோவாக ஸ்டெப் எடுக்கணும், ஃபாஸ்ட்டாக ஸ்டெப் எடுத்தால் அது தப்பாயிடும். அதனால் ஒரு லைன் பிடிங்க, இன்னொரு லைன் பேசுங்க, பேசுங்க, அது மாதிரி பேசி 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 எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்படிலாம் பேசி 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 அதுக்கப்புறம் லைன் பிடிச்சோம். இவ்வளோ பில்டப் பண்ணுறதை பார்த்துட்டு என்ன அடுத்த அவதார் இல்லை ஒரு ஜுராசிக் வேர்ல்ட் மாதிரி வேறு ஒரு படம் அப்படின்னு நினைக்க வேணாம். நார்மலான ஒரு யதார்த்தமான ஒரு கதை, அதில் காமெடியிலேருந்து ஒரு நல்ல ஒரு சின்ன சென்டிமெண்ட் எண்டில் ஒரு மெசேஜாக இருக்கும். அது எல்லாருக்குமே இன்றைக்கி இருக்க லைஃப்பில் இருக்க எல்லா யூத்துக்குலேருந்து பெரியவங்களேருந்து எல்லாருக்குமே ஒரு அடாப்ட் ஆகிற மாதிரி ஒரு மெசேஜான ஒரு விஷயம். ஸோ அதுக்கான ஒரு டைட்டில் தான் இது, இனிமே இப்படி தான். ஆக்சுவலாக நிறைய பேர் நினச்சிருக்கேன் இனிமே சந்தான ஹீரோ தான், அதனால தான் இனிமே இப்படி தான் அப்படின்னு, அப்படி கிடையாது. இந்த படத்தினுடைய டைட்டிலுக்கு அது அவ்வளோ ஆப்டாக இருக்கும் அப்படின்றத வச்சோம். அப்புறம் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் ரொம்ப அற்புதமாக, நாங்கள் என்னென்ன சுச்சுவேஷன் சொல்லிவிடுவோம், அப்புறம் அவன் தனியாக போயிடுவார், போயிட்டு அவராக ஒரு டியூன் போட்டு ஒரு விஷயம் பண்ணிவிட்டு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுப்பாரு, அதில் ஒன்று சூஸ் பண்ணி நல்லாங்கன்னா அது மேலே ஏறி ஒர்க் பண்ணுறது. அப்புறம் இந்த படத்தினுடைய கேமராமேன் கோபிஜி, ஆஸ் எ ப்ரொடியூசராக நான் வந்துட்டு கோபியை ரொம்ப லைக் பண்ணுவோம், ஏன்னா தேவையில்லாத லைட்ஸ் எல்லாம் சொல்கிறதே கிடையாது, இது மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு அளவோடு பண்ணுறது. ஸோ எங்களுக்கு என்னென்னா நான் பட்ஜெட்டில் வந்துட்டு கேமராக்குன்னு ஒரு அமௌண்ட் போட்டால் அதை ஒரு 50% தான் அவர் எடுத்து யூஸ் பண்ணார். ஸோ அந்த விதத்தில் அதுலேயும் அந்த 50%லேயும் என்ன ஒரு சூப்பராக காட்ட முடியுமோ, ஒரு மிக அதிகமாக செலவு பண்ணி லைட்ஸ் பண்ணால் என்ன ஒரு கிளாரிட்டி கிடைக்குமோ அதை காமிச்சிருக்காரு. ஸோ கோபிக்கு, அப்புறம் என்னுடைய ஆர்ட் டைரக்டர் மோகன் சார்க்கு, அப்புறம் இந்த படத்தினுடைய நாயகி ஆஷ்னா மற்றும் அகிலா, அகிலா இங்கெல்லாம் அவங்க யூஎஸில் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வேறு ஒரு ப்ராஜெக்ட்னால போனதுனால இங்கே வர முடியல. ஸோ ஆஷ்னா என்னுடைய என்ன சொல்கிறது ஹீரோயின், அவங்களும் இன்னொரு ஹீரோயின். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து எப்போ எனக்கு டேட் வேணுமோ, ஏன்னா நான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நிறைய படம் நடிச்சிக்கிட்டு இருந்தேன், அந்த படம்லாம் முடிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், எனக்கு எப்போ கேப் கிடைக்குதோ அப்போது என்னோடய டேட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து நடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் மெயினாக கொஞ்சம் நியூ ஃபேஸாக அந்த மாதிரி போயிடுறது. ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக வந்து நடித்து கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ என்னுடைய டீம், அதுக்கப்புறம் என்னுடைய படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கூடவே இருக்கிற என்னுடைய விடிவி கணேஷ் சார் அவர்கள், என்னென்னா ரெண்டு பேருமே எங்கே போனாலும் ஒன்றா இருப்பா தான் சொல்லுவாங்க, அந்த படத்தில் சென்சார் சர்டிஃபிகேட் மாதிரி ஆகிட்டார் சந்தானம் தான் இருப்பார்ன்ற மாதிரி. ஸோ ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு நலன் விரும்பிய மேலே இது மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறது எல்லாத்துலேயுமே. அப்புறம் தம்பி ரமேஷ் சார், நரேன் சார், அப்புறம் இந்த ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ண ராஜ் நாராயணன், சுப்பு சார், ரமேஷ், இந்த மாதிரி மொத்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த டைமில் தெரிவிச்சுக்கிறேன். நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம், நீ எடுத்த முயற்சி பண்ணுவோம். மாறலாம், மாறாமையும் இருக்கலாம்.
ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்ஸ். ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.